ஜோதிட தகவலில் பலவிதமான தகவல்களை உங்களிடம் கூறி வரக்கூடிய நான் இன்று கிரகங்களுடைய பார்வைகள் பற்றி, அதாவது சுப கிரகங்களுடைய பார்வையை பற்றி, குரு பார்வையால் ஏற்படக்கூடிய பலாபலங்களை பற்றி நேற்று ஒன்று உங்களிடம் பேசுகின்ற போது கூறினேன். இன்று உங்களிடம் வந்து கிரக பார்வையில் சனி பார்வையால் ஏற்படக்கூடிய பலன்கள், சனி பார்வையால் ஏற்படக்கூடிய விளைவுகளை பற்றி இன்று உங்களிடம் கூறுகிறேன். பொதுவாக பார்க்கின்ற பொழுது கிரக பார்வையில் சனி பார்வை என்பது மிகவும் கெடுதியான ஒன்றாகும். அதாவது சனி பகவான் தான் நவகிரகங்களிலே ஒரு ஒரு தீய கிரகமாகும், கெடுதிகளை அதிகம் ஏற்படுத்தக்கூடிய கிரகமாக விளங்கக்கூடிய கிரகம் சனி பகவான் ஆவார். அந்த சனி பகவான் ஆனவர் ஒருவருக்கு எந்த ஒரு பாவத்தை பார்த்தாலும் அந்த பாவத்தை பாதிக்கக்கூடிய ஒரு ஒரு மனம், அதாவது வந்து ஒரு ஒரு கெடுதியான அமைப்பினை கொண்ட கிரகமாக சனி பகவான் விளங்குகிறார். பொதுவாக சனி பகவான் தான் இருக்கக்கூடிய இடத்திலிருந்து 3, 7, 10 ஆகிய பாவங்களை பார்வை செய்வார். பொதுவாக சனி பகவான் எந்த பாவத்தை பார்த்தாலும் அந்த பாவ ரீதியாக கிடைக்க வேண்டிய பலன்களை நாம் அடைவதற்கு தடை தடங்கல்கள் இடையூறுகள் உண்டாகும். குறிப்பாக பார்க்கின்ற பொழுது ஒருவருக்கு ஜென்ம லக்னத்தை குரு சனி பகவான் பார்த்தால், உங்களுக்கு குரு பகவான் பார்த்தால் நல்லதுன்னு சொன்னேன், அதுவே சனியுடைய பார்வை ஜென்ம லக்னத்துக்கு இருந்தால் அவங்களுக்கு உடல் ஆரோக்கிய ரீதியாக பாதிப்புகள், உடலில் கூட சில ஏதாவது ஒரு குறைபாடுகள், உடல் ஊனம் சொல்கிறாங்கல்ல, உடல் ஊனமுக்கு ஈக்குவலாக ஏதாவது ஒரு குறைபாடுகள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் உண்டு. அதுபோல் வந்து பார்த்தீங்கன்றால் எதுலேயுமே ஒரு சோம்பேறித்தனம் இருக்கும். ஜாதக ரீதியாக பார்க்கின்ற பொழுது சுறுப்பு சுறுசுறுப்புத்தனம் இல்லாமல் சோம்பேறித்தனம் ஏற்படுத்தக்கூடிய ஒரு சூழ்நிலை சந்தர்ப்பங்கள் ஜென்ம லக்னத்தை சனி பகவான் பார்த்தால் ஏற்படும். அடுத்து இரண்டாம் பாவம். இரண்டாம் பாவம் என்பது குடும்பஸ்தானம் வாக்குஸ்தானமாகும். ஒருவர் ஜாதகத்தில் இரண்டாம் வீட்டை குரு சனி பகவான் பார்த்தால் குடும்ப வாழ்வில் பிரச்சனைகள், சிக்கல்கள், குடும்பத்தில் ஒற்றுமை குறைவு, அது மட்டுமின்றி தேவையில்லாத வாக்குவாதங்கள், வீண் வாக்குவாதங்கள், பேச்சால் வாக்கால் சோதனைகள், பண வரவில் தடை இடையூறுகள் ஏற்படக்கூடிய ஒரு சாதகமற்ற சூழ்நிலை உண்டாகும். இரண்டாம் வீட்டை சனி பார்த்தாலே குடும்ப வாழ்க்கையானது அவ்வளவு சிறப்பாக அமைவதற்கான வாய்ப்புகள் குறைந்து விடுகிறது. அடுத்து மூன்றாம் இடம். ஒருவர் ஜாதகத்தில் மூன்றாம் வீட்டை சனி பகவான் பார்த்தால் அவங்களுக்கு பார்த்தா வந்து இளைய உடன்பிறப்பானது அமைவதற்கான வாய்ப்புகள் குறைந்து விடுகிறது. இளைய உடன்பிறப்புக்கு தோஷம், இளைய உடன்பிறப்புகள் அமைவதற்கான வாய்ப்புகள் குறைந்து விடுகிறது. எடுக்கும் முயற்சியில் தடை இடையூறுகள் வீண் குழப்பங்கள் ஏற்படக்கூடிய ஒரு சூழ்நிலை உண்டாகிறது. அதுபோல நான்காம் பாவத்தை, நான்காம் பாவமானது சுகஸ்தானமாகும், சுக வாழ்வு சொகுசு வாழ்வு பாதிக்கக்கூடிய அமைப்பு, அது மட்டுமின்றி சொந்த வீடு யோகம் அமைவதற்கு தடை தடங்கல்கள் இடையூறுகள் ஏற்படக்கூடிய ஒரு அவல நிலை வந்து நான்காம் பாவத்தை சனி பகவான் பார்த்தால் ஏற்படுகிறது. பொதுவாக நான்காம் பாவத்தை சனி பகவான் பார்க்கக்கூடிய ஜாதக நபர்களை நீங்கள் பார்த்தார்கின்றால் அவங்களுக்கு பார்த்தா வந்து கல்வியில் கூட என்ன படிப்பு படித்தாங்களோ அந்த படிப்பை முழுமையாக பயன்படுத்துவதற்கான வாய்ப்புகள் குறைந்து விடுகிறது. நான்காம் பாவத்தை சனி பார்த்தால் அவங்க என்ன படிப்பு படித்தாங்களோ அந்த படிப்பை முழுமையாக பயன்படுவதற்கான வாய்ப்புகள் குறைந்து விடுகிறது. ஒரு லைனில் படிப்பாங்க, வேறு லைனில் போய் வேலை செய்யக்கூடிய ஒரு சூழ்நிலை உண்டாகும். அதுபோல் நான்காம் பாவத்தை சனி பார்க்கக்கூடிய ஜாதகத்தை பார்த்தீங்கன்றால் தாய் வழி உறவினர் வகையில் ஒற்றுமை குறைவு, தாய்க்கு கூட ஏதாவது வகையில் சோதனைகள் சங்கடங்கள், கல்வி ரீதியாக கூட சனியுடைய தசாபுத்திகள் நடைபெறுகின்ற பொழுது தடை தடங்கல்கள் இடையூறுகள் ஏற்படக்கூடிய ஒரு அவல நிலை உண்டாகிறது. ஐந்தாம் பாவத்தை சனி பார்த்தால் புத்திர பாக்கியம் ஏற்படுவதற்கு தடை தடங்கல்கள், பூர்வீக சொத்து வகையில் பிரச்சனைகள் சிக்கல்கள் சோதனைகள் எல்லாம் ஏற்படும், உயர்கல்வி கூட அமைவதற்கு தடங்கல்கள் உண்டாகும். ஆறாம் பாவத்தை சனி பார்த்தால் வாழ்நாள் முழுவதும் கடன் பிரச்சனை சிக்கல்கள், அது மட்டும் இல்லாமல் பார்த்துக்கின்றால் எதிர்ப்புகள், அதிகப்படியான எதிர்ப்புகள், ஒருத்தருக்கு பார்த்தா தொழில் ரீதியாக பார்த்தீங்கன்னா எதிர்ப்புகள் நிறைய, எதிர்ப்பு எதிரிகள் இருக்காங்கன்னு சொல்லுவாங்க. எதிரிகள் யாருக்கு அதிகமாக ஏற்படுதுன்னு பார்த்தா ஒரு ஜாதகத்தில் ஐந்தாம் ஆறாம் வீட்டு சனி பார்வை ஏற்பட்டிருந்தால் அவங்களுக்கு வந்து எதிர்ப்புகள் அதிகம் ஏற்படக்கூடிய ஒரு அவல நிலை உண்டாகிறது. அடுத்து பார்த்தா அவங்களுக்கு வந்து ஆற சனி பார்த்தா நோய் நொடிகள் கூட, ஏதாவது நோய் நொடிகள் ஏற்படக்கூடிய ஒரு அவல நிலை கூட உண்டாகிறது.
ஒருவர் ஜாதகத்தில் ஏழாம் பாவத்தை சனி பார்த்தார். ஏழாம் இடம் என்பது களத்தர ஸ்தானமாகும். அந்த களத்தர ஸ்தானத்தை சனி பகவான் பார்க்கின்ற பொழுது, உங்களுக்கு பார்க்கின்ற பொழுது கூட்டு தொழில் என்பது அவ்வளவு சிறப்பாக இருப்பதில்லை. களத்தர ஸ்தானம் கூட்டு தொழில் ஸ்தானமாகும். ஏழாம் பாவம் கூட்டு தொழில் என்பது அவ்வளவு சிறப்பாக இருப்பதில்லை. திருமண வாழ்க்கையை அமைவது தாமதம் தடை. சில குறிப்பிட்ட ஜாதகத்திற்கு வந்து சனி பகவான் வந்து லக்னாதிபதிக்கு பகைகரகமாக இருக்கும் பட்சத்தில் ஏழாம் வீட்டு சனி பார்த்தால் அவங்க அதாவது ஒரு ஆண் என்றால் ஏழாம் வீட்டு சனி பார்க்கக்கூடிய ஆணுக்கு மனைவி மீது சந்தேகப்படக்கூடிய அமைப்பு, மனைவி மீது ஒரு பாசம் இல்லாத ஒரு சூழ்நிலை உண்டாகும். அதுக்கு அடுத்தபடி பார்த்தா பெண் ஜாதகத்தில் ஏழாம் வீட்டு சனி பார்த்தால் கணவன் மீது சந்தேகம், கணவரிடம் கருத்து வேறுபாடுகள், கணவன் மீது தேவையில்லாத வாக்குவாதங்கள், தலைவரிடம் ஒரு நிம்மதியற்ற சூழ்நிலை, குடும்பத்தில் கூட ஒற்றுமை குறைவு உண்டாகும். ஒருவர் ஜாதகத்தில் எட்டாம் வீட்டை சனி பார்ப்பது ஆயுள் காரகன் சனி ஆயுள் ஸ்தானமான எட்டாம் வீட்டை பார்ப்பது நல்லதுன்னு சொன்னால் கூட, எட்டாம் வீட்டில் செவ்வாய் ராகு போன்ற கிரகங்கள் அமையப்பட்டு சனி பார்த்தா அவங்களுக்கு பார்த்தா வந்து பார்த்திங்கன்னா விபத்துகளை சந்திக்கக்கூடிய அமைப்பு, சோதனைகள் சங்கடங்கள்லாம் உண்டாகும். அடுத்து வந்து ஒன்பதாம் பாவம். ஒன்பதாம் என்பது தந்தை ஸ்தானமாகும். இந்த தந்தை ஸ்தானமான ஒன்பதாம் பாவத்தை சனி பார்த்தால் தந்தை வழியில் நெருக்கடிகள், தந்தை வழி உறவினர் வகையில் சோதனைகள், தந்தைக்கே சோதனைகள் ஏற்படக்கூடிய அமைப்பு, வசதி வாய்ப்புகள் குறைவு, ஏற்றம் உயர்வுகள் அடைவதற்கு தடங்கல்கள் உண்டாகும். பத்தாம் பாவத்தை சனி பார்த்தால் சனியுடைய பார்வையானது பத்தாம் பாவத்துக்கு இருந்தால் அவங்களுக்கு பார்த்தா அவங்களுக்கு பார்த்திங்கன்னா அவங்களுக்கு வந்து பத்தாம் என்பது தொழில் ஸ்தானம் என்பதனால தொழில் ஸ்தானத்தை சனி பகவான் பார்க்கின்ற பொழுது தொழில் ரீதியாக நெருக்கடிகள். அது மட்டுமின்றி உங்களுக்கு பார்த்திங்கென்றால் வாழ்க்கையே அதாவது வந்து எவ்வளவு கஷ்டப்பட்டு உழைத்தாலும் அந்த உழைப்புக்கான பலன் கிடைக்காமல் இடையூறுகள் தடை தடங்கல்கள் ஏற்படக்கூடிய ஒரு சாதகமற்ற சூழ்நிலை வந்து பத்தாம் பாவத்தை சனி பார்த்தால் ஏற்படும். அடுத்து பதினொன்றாம் பாவத்தை சனி பார்த்தால் மூத்த உடன்பிறப்புக்கு தோஷம். மூத்த உடன்பிறப்புக்கு தோஷம் மட்டுமில்லாமல் லாபகரமான பலன்கள் அடைவதற்கு தடை இடையூறுகள் உண்டாகும். அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு பார்த்திங்கன்னா ஸ்பெக்குலேஷன் சொல்கிறாங்க பார்த்தீங்களா, ஷேர் ஸ்பெக்குலேஷன் சம்மந்தப்பட்டது மூலமாக சாதகமான பலன்களை அடைய முடியாது. பன்னிரெண்டாம் பாவத்தை சனி பார்த்தால் கண்களில் பாதிப்பு ஏற்படக்கூடிய சூழ்நிலையும், அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு பார்த்தால் வந்து பார்த்திங்கன்னா வந்து கட்டில் சுக வாழ்வு பாதிக்கக்கூடிய ஒரு அவல நிலையும் உண்டாகும். பொதுவாக சனி பார்வை என்பது கெடுதி என்றாலும் சனி பகவான் ஒரு ஜாதகத்தில் லக்னாதிபதியாக இருக்கும் பட்சத்து மகர லக்னம் கும்ப லக்னத்தில் பிறந்தவர்களுக்கும் மகர ராசி கும்ப ராசியில் பிறந்தவர்களுக்கும் சனி பார்வை என்பது அவ்வளவு கெடுதிகளை ஏற்படுத்துவதில்லை. சரி, இந்த பொசிஷன்லாம் சொன்னேன். பொதுவாக கிரக பார்வையில் நேற்று பேசுகின்ற போது குரு பார்வையால் நட்பலன்கள் சொன்னேன், சனி பார்க்கறது கெடுதின்னு சொன்னேன். குறிப்பாக பார்க்கின்ற போது சனி பார்க்கிற கிரகமானது செவ்வாயாக இருப்பது அவ்வளோ நல்லதல்ல. சனி ஒரு ஜாதத்தில் செவ்வாயை பார்த்து செவ்வாய் ஒரு ஜாதத்தில் சனியை பார்த்தால் சனி செவ்வாயை ஒருத்தருக்கு ஒருத்தர் பார்த்துக்கிட்டான், சனி கீழே செவ்வாய் அமைப்பட்டு செவ்வாய் கீழே சனி அமைப்பெற்றால் அது விபத்துக்களை எதிர்கொள்ளக்கூடிய ஜாதகம்னு சொன்னான். அதுபோல் செவ்வாய்க்கு நாளில் சனி அமைப்பெற்றால் செவ்வாய் வந்து தன்னோட நாலாம் பார்வையாக சனியை பார்ப்பார், சனி தன்னோட பத்தாம் பார்வையாக சனியை செவ்வாயை பார்ப்பார். அப்படிப்பட்ட அமைப்பு இருந்தாலும் அந்த ஜாதகத்துக்கு வந்து சனி திசை செவ்வாய் புத்தி, செவ்வாய் திசை சனி புத்தி நடைபெற்ற பொழுது விபத்துகளை எதிர்கொள்ளக்கூடிய ஒரு அவலநிலை கூட உண்டாகிறது. பொதுவாக கிரக பார்வையில் சனி பார்வை என்பது அவ்வளவு கெடுதி இல்லை, கெடுதியான அமைப்பாகும். சனி பார்வை பெறுகின்ற பாவங்களானது பாதிக்கப்படுகிறது. அந்த விஷயத்தில் சற்று எச்சரிக்கையாகவும் சற்று கவனத்துடன் இருப்பது மிக மிக நல்லது. பொதுவாக ஏழாம் வீட்டை பார்த்தால் திருமணம் தாமதமாகுதுன்னு சொன்னேன், அதுவே ஏழாம் அதிபதியை குரு சனி பார்த்தா கூட திருமணம் தாமதமாகக்கூடிய சூழ்நிலை, சுக்கிரனை சனி பார்த்தால் கூட ஆண்கள் ஜாதகத்தில் சுக்கிரனை சனி பார்த்தால் கூட திருமணம் தாமதமாகக்கூடிய ஒரு சூழ்நிலை உண்டாகிறது. நேர்களே, இதுவரை கிரக பார்வையில் சனி பார்வையால் ஏற்படக்கூடிய விளைவுகளை பற்றி உங்களிடம் கூறினேன். மீண்டும் நாளை காலை உங்களிடம் பேசுகிறேன். நன்றி, வணக்கம்.